எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து கோச் வந்தாச்சு, புஸ்டார் பேண்டவிச். ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கோச்சும் வந்தாச்சு. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படலை, பட் இவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போயான் ஆஃபன்பெகர். ஸோ இவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டியேகோ மௌரிசியோ சிஎஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம லைவ் சேட்ஸில் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ டியேகோ மௌரிசியோ எங்கே தான் போக போகிறாரு, அவரோட ட்ரான்ஸ்ஃபர் பற்றின அப்டேட் என்ன, அவர் சிஎஃப்சிக்கு வருவாரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு புதுசாக வரப்போகிற அசிஸ்டன்ட் மேனேஜர் பற்றி பார்த்துடலாம். புஸ்டார் பேண்டவிச் நம்ம டீமுக்கு வந்ததுலேருந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஹாப்பினஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதை ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி வித் புஸ்டார் பேண்டவிச் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த நிலையில் வந்து போயான் ஆஃபன்பெகர் அப்படின்றவர் தான் நமக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஈவன் IFTWC வந்து கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் இது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க நமக்கு. ஸோ போயான் ஆஃபன்பெகர் யார், இவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கோச் புஸ்டார் பேண்டவிச் கூட புரிராம் யுனைடெட்ல நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2017 எப்போ வந்து நம்ம புஸ்டார் பேண்டவிச் அங்கே கோச்சாக இருந்தார், அந்த டைமில் வந்து இவர் அங்கே அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 105 கேம் வந்து புஸ்டார் பேண்டவிச்சுக்கு வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்காரு. ஸோ புஸ்டார் பேண்டவிச்சுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரொம்ப நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவர் இப்போ நம்ம டீமுக்கு வரப்போகிறது அப்படின்றது ஒரு நேச்சுரல் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இவர் தான் வந்து நம்ம டீமுக்கு வந்து நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர். இது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ், இது வந்து IFTWC கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ இவர் வந்து நம்ம டீமுக்கு வர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் புஸ்டார் பேண்டவிச்சுக்கு வந்து அவருக்கு ஃபெமிலியரான கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணால் தான் அவருக்குமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ்வலாகவே இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக ஒரு கோச் வந்து ஒரு டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அப்படின்னா அவரோட முன்னாள் கோச்சிங் டீமில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் சேர்ந்து அந்த டீமுக்கு வருவாங்க. அப்படி தான் நடக்கும் யூரோப்பியன் ஃபுட்பாலில் ஜென்ரலாக. ஸோ அதை மாதிரி தான் இப்போ இந்தியன் ஃபுட்பாலே நடந்துட்டுருக்கு. ஒரு கோச் இப்போ ஒரு டீமுக்கு வந்தார்னா அவர் முன்னாடி கோச் பண்ணிகிட்டு இருந்த டீமில் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சு ஃபிட்னஸ் கோச்சாக யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போவும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. முன்னாடி புரிராம் யுனைடெட்ல போயான் ஆஃபன்பெகர் வந்து பேண்டவிச்சுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்காரு. இப்போ பேண்டவிச் நம்ம டீமுக்கு வரதுனால ஆஃபன்பெகரும் நம்ம டீமுக்கு வரப்போகிறாரு. ஸோ போயான் ஆஃபன்பெகர் தான் நெக்ஸ்ட் சீசன் நம்ம சென்னை எஃப்சிக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக வரப்போகிறாரு. ஸோ அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டியேகோ மௌரிசியோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ் கேட்குறாங்க, டியேகோ மௌரிசியோ சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறாரா? பேண்டவிச் வந்து நிறைய பிரசிலியன் பிளேயர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால டியேகோ மௌரிசியோ ஒருவேளை நம்ம சென்னை எஃப்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. இந்த டியேகோ மௌரிசியோ சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எங்கேருந்து கிளம்பிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ டியேகோ மௌரிசியோ சென்னை எஃப்சிக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். டியேகோ மௌரிசியோ ஒடிஷாவில் இருந்தார். அஃப்கோர்ஸ் நம்ம சென்னை எஃப்சியில் லிங்க் பண்ணப்பட்டிருந்தார். எப்போ முன்னாடி லிங்க் பண்ணப்பட்டிருந்தார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. ஸோ டியேகோ மௌரிசியோ பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, டியேகோ மௌரிசியோவை சைன் பண்ணுறதுக்கு பெங்களூர் எஃப்சி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அட் த சேம் டைம் ஒடிஷா எஃப்சி வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ போத் ஒடிஷா அண்ட் பெங்களூர் எஃப்சி ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவரை சைன் பண்ண. ஒடிஷா எஃப்சி கூட இன்னும் வந்து டியேகோ மௌரிசியோ வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து சைன் பண்ணல. ஒடிஷா எஃப்சி வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் வந்து மொரிஷியோ வந்து அதுக்கு அகிரி பண்ணி சைன் பண்ணல. அட் த சேம் டைம் பெங்களூர் எஃப்சியும் அவரை சைன் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட். இதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது, ஏன் வந்து மொரிஷியோக்கு இவ்வளோ ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு. ரொம்பவே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிளேயர். ஈவன் லாஸ்ட் சீசன் கூட நம்ம சென்னை எஃப்சிக்கு எதிராக டியேகோ மௌரிசியோ அருமையான ஒரு கோல் அடிச்சிருப்பார் ஒடிஷா எஃப்சி சார்பாக. ரொம்ப டேலண்டடான ஒரு பிளேயர், நம்ம டீமுக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பிகாஸ் பேண்டவிச்சும் நிறைய பிரசிலியன் பிளேயர்ஸ் அவரோட முன்னாள் டீம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்து டியேகோ மௌரிசியோ ஐதர் ஒடிஷாலே இருப்பார், இல்லை அப்படின்னா பெங்களூர் எஃப்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க நிலமையில வந்து இதுதான் அப்டேட்டு. ஃபியூச்சரில் மாறலாம். இப்போ இருக்கிற நிலமையில டியேகோ மௌரிசியோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டியேகோ மௌரிசியோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வரணுமா, அவர் நம்ம சென்னை எஃப்சிக்கு வருவாரா, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.